திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அரசு மதுவான கடை ஊழியர் மீது பொடி தூவி ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க மோதிரம் அடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாராபுரம் அருகே உள்ள கரையூரில் அரசு மதுவான கடை உள்ளது இங்கு விற்பனையாளராக பணிபுரியும் சுரேஷ் என்பவர் இரவு கடையின் விற்பனை முடிந்து கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தபோது போது அடையாளம் தெரியாத ஒரு நபர் சுரேஷிடம் மது வாங்கினார் அவருடன் வந்த இருவர் வெளியே நின்றுள்ளனர் அப்போது திடீரென சுரேஷின் மீது மிளகாய் பொடியை வீசி அங்கிருந்த ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் ரூபாயும் அவர் கைகளில் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்க மோதிரத்தையும் பறித்து அனைவரும் அங்கிருந்து தப்பியோடினர் இதுகுறித்து தாராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தப்பியோடிய கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் gender.